SRM Institute of Hotel Management. வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படுவதாக குற்றம் சாட்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் அருகே நேற்று வழக்கறிஞர் அலெக்ஸ் என்பவரது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் சீர்காழி சத்யா என்பவர் கலந்து கொண்டார். அப்போது சத்யாவை கைது செய்ய முயன்ற போலீசாரை அவர் தாக்கிவிட்டு தப்பிவிட முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் பிறந்தநாள் கொண்டாடிய பாஜகவைச் சேர்ந்த அலெக்ஸ் சுதாகர் என்ற வழக்கறிஞர் சத்யாவுக்கு கள்ளத்துப்பாக்கி வழங்கிய புகாரில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வழக்கறிஞர்கள் மீது போடப்பட்டு வரும் பொய் வழக்குகள் மற்றும் நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் ராஜாத்தி, கர்நாடகாவில் உள்ளது போன்று தமிழகத்திலும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும், குற்றம் சாட்டப்பட்ட நபருக்காக வாதரும் வழக்கறிஞரையே காவல்துறையினர் குற்றவாளியாக மாற்றும் போக்குதான் தமிழகத்தில் நிலவுவதாகவும் தெரிவித்தாா்.